திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லி அருகே உள்ள அருகேயுள்ள கோலப்பன்சேரியில் சிறப்பு குழந்தைகளுக்காக புதிதாக அமைக்கப்பட்டுள்ள சங்கல் பள்ளியை முதலமைச்சர் மு ஸ்டாலின் சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து காணொலி காட்சி வாயிலாக நேற்று திறந்து வைத்தார் கற்றல் குறைபாடு உள்ள குழந்தைகள் மற்றும் ஆர்டிசம் குறைபாடு உள்ள குழந்தைகளுக்கு சிறப்பு பயிற்சி அளித்திடும் வகையில் இந்த பள்ளி தொடங்கப்பட்டுள்ளது மேலும் இப்பள்ளியில் குறைபாடுள்ள குழந்தைகளுக்கு பிசியோதெரபி சிகிச்சை மற்றும் பேச்சு பயிற்சி ஆகியவையும் அளிக்கப்பட இந்த சிறப்பு குழந்தைகள் சுயமாக வாழ்வை நடத்திடும் வகையில் தொழிற்கல்வி பயிற்சி மூலம் நகை தயாரிப்பு பரிசுப் பொருட்கள் தயாரிப்பு நெசவு தொழில் சோப்பு தயாரிப்பு மற்றும் முகக்கவசம் தயாரிப்பு போன்ற பயிற்சிகளும் வழங்கப்பட உள்ளன சங்கல் பள்ளி சுமார் இருபது ஆண்டு காலமாக சிறப்பு குழந்தைகள் வாழ்வின் மேம்பாட்டுக்காக செயல்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது இந்நிகழ்ச்சியில் தலைமை செயலாளர் இறை அன்பு நிறுவன அறங்காவலர் முல்லாசரி அஜித் சங்கர்தாஸ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் முன்னதாக நேற்று சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சார்பில் நலத்திட்ட உதவிகள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வழங்கினார் ஐந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு இணைப்பு சக்கரம் பொருத்தப்பட்ட இருசக்கர வாகனத்தை முதலமைச்சர் வழங்கினார் மேலும் மாற்றுத்திறனாளிகளுக்கு ஆயிரத்து ஐநூறு ரூபாய் உதவித்தொகை வழங்கும் வகையில் சுமார் ஒன்பதாயிரத்து நூற்று எழுபத்தி மூன்று பேருக்கு உதவித்தொகை வழங்கப்பட்டது அதன் அடையாளமாக இரண்டு மாற்றுத்திறனாளிகளுக்கு ஆயிரத்து ஐநூறு ரூபாய் வீதம் இருபத்தி ஓராயிரம் ரூபாயும் மேலும் மூன்று மாற்றுத்திறனாளிகளுக்கு தலா முப்பத்தி ஓராயிரத்து ஐநூறு ரூபாயும் முதலமைச்சர் வழங்கினார் மேலும் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையில் பணியாற்றி பணியின் போது உயிரிழந்தவர்களின் வாரிசுகள் மூன்று பேருக்கு அரசு பணிக்கான ஆணைகளையும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வழங்கினார்